the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் எல்லா நாடுகளுமே காரசாரமாக அறிக்கைகள் விட்டாங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கும்போது யுத்த காலத்தில் எல்லாருமே தங்களுக்கான விஷயங்களை சாதிச்சு தான் காட்டியிருக்காங்க. உக்ரைன் ஆகட்டும் ரஷ்யாவாகட்டும் சொன்ன விஷயங்கள் லேட்டாக நடந்தாலும் நடந்துச்சு அப்படிங்கிறதான். உதாரணத்துக்கு இப்படிலாம் தாக்குதல் நடத்துவார்களா அப்படின்னா இப்படிலாம் நடத்துவோம் அப்படின்னு இந்த போர் நல்லாவே தெளிவாக உலகத்துக்கு காட்டியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ரஷ்யா ஒரு மெசேஜை கொடுத்துருக்கு அப்படின்னு எல்லா நாடாலும் பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, ஒன்று, உக்ரைனுக்குள்ளே ரெண்டாவது நாட்களாகவும் ஏவுகணை தாக்குதல் அதிதீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது எங்கே குறி வைக்கப்படுது அப்படின்னா, முழுக்க முழுக்க பொதுமக்களோட அத்தியாவசியமான கட்டமைப்புகளை நோக்கி தான் இந்த குறிவைச்சு தாக்குறது எல்லாமே. உதாரணத்துக்கு எனர்ஜி லைன்ஸோ இல்லை கேஸ் லைன்ஸு, இந்த மாதிரி அடிப்படை கட்டமைப்பை நோக்கி தான் ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே தாக்குதல் நடத்துது. அதே காலகட்டத்தில் ஜெர்மனுக்குள்ளேயும் ஒரு தாக்குதல் நடக்குது. எங்கே அப்படின்னா, ஜெர்மனோட ரயில்வே கம்யூனிகேஷன் லைனை துண்டாக்குறாங்க. அந்த ஒரு கேபிள் லைனை பல இடங்களில் வெட்டப்படுது. இது ரொம்பவுமே ஜெர்மனால் ஒரு தீவிரமாக பார்க்கப்படுது. ஜெர்மனோட ஆர்மியே களத்தில் இறங்கி விசாரணையை முடுக்கி விட்டுருக்காங்க. காரணம், ரொம்ப பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்படி கம்யூனிகேஷனை கட் பண்ணுறது மூலமா பெரிய அளவில் அங்கே ட்ரெயின் போக்குவரத்து அப்படிங்கிறது நிற்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதே சமயம் இதன் மூலமா உள்நாட்டில் ஒரு குழப்பமும் வரக்கூடும் அப்படிங்கிறதும் திட்டமாக இருக்கலாம். அதாவது ஜெர்மனியவே முடக்கி வைக்கக்கூடிய ஒரு செயல். உதாரணத்துக்கு, ஒரு பக்கம் நார்த் ஸ்ட்ரீம் 1 ஏற்பட்ட வெடி விபத்து ஜெர்மனுக்கான கேஸு இப்போ ஒரு கேள்விக்குறியான நிலைமைக்கு போயிருக்கு. அதே மாதிரி ரயில்வே கட்டமைப்பில் இது தொடரும் அப்படின்னா ஜெர்மன் பல நேரங்களில் தடுமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இப்போ செஞ்ச இந்த ஒரு விஷயத்தால் ஏறக்குறைய ஒரு 3 மணி நேரம் தான் போக்குவரத்து நிற்கப்பட்டுச்சு. பொதுமக்கள் ஒரு சிரமத்துக்கு ஆளானார்கள். ஆனால் நாளடைவில் இதே தொடருச்சு அப்படின்னா ஜெர்மன் ரயில்வே லைனே ஒரு கேள்விக்குறியாயிரும். அதில் பொதுமக்கள் பயணிக்கிறக்கும் திட்டங்களை வகுக்கிறக்கும் யாருமே தயாராக்க மாட்டாங்க. ஏறக்குறைய உள்நாட்டில் ஏதோ ஒரு தீவிரவாத தாக்குதல் உள்ள ஒரு நாட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், ஆப்கானில் வாழ்கிற ஒரு மனநிலையை ஜெர்மன் மக்களுக்கு கொடுக்கும். இங்கே மட்டும்தான் இது நடக்குதா அப்படின்னு கேட்டால், இதுக்கு அப்படியே அமெரிக்காவுக்குள்ளே அமெரிக்காவோட ஏர்லைன்ஸ் வெப்சைட்டுகள் ஹேக் செய்யப்பட்டிருக்கு. அது ரஷ்யன் ஹேக்கர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அமெரிக்காவும் இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்கு. ஆனால் ரொம்ப சென்சிட்டிவாக இல்லை இன்டர்னல் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய எந்த ஒரு விவகாரத்தையும் இவங்களால் உடச்சி உள்ளே போக முடியல. வெறும் புக்கிங் பண்ணக்கூடிய அந்த ப்ரைவேட் ஏர்லைன்ஸோட சைட்டுகளை தான் இவங்க முடக்கி வச்சுருக்காங்க. அதுவுமே சில மணி நேரங்களில் நாங்கள் மீண்டும் ஆக்டிவேஷனுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பெரிய அளவு பாதிப்பு கிடையாது. ஆனால் இதைத்தான் ஒரு மெசேஜாக உளவுத்துறைகள் பார்க்குது. உதாரணத்துக்கு, அமெரிக்காவுக்குள்ளே நடத்தப்பட்ட இந்த ஒரு ஹேக்கிங் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வெப்சைட்டை நோக்கி இல்லை, ப்ரைவேட் ஏர்லைன்ஸோட வெப்சைட்டுகள் புக்கிங் சென்டர்ஸுகளை பாதிக்கும் அப்படிங்கிறதான். அதே போல தான் ஜெர்மன்லேயும் ஏர்லைன்ஸை குறி வச்சுருக்காங்க. உக்ரைனுக்குள்ளேயும் அத்தியாவசியமான சில செக்மெண்ட்டுகளை, பொதுமக்களோட தொடர்புடைய செக்மெண்ட்டுகளை தான் குறி வச்சு தாக்கியிருக்காங்க. இது இன்டைரக்டாக ரஷ்யா ஒரே நேரங்களில் சில மணி நாட்கள் இடைவெளியில் இந்த தாக்குதல் மூலமா சொல்லக்கூடியது. அடுத்து பெரும்பாலும் இதே போல் பெரும்பாலும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்கும் அப்படின்னு உளவுத்துறைகளில் சில தகவல்கள் பரிமாறப்படுது. அதுக்கான உஷார் நிலையில் இந்த நாடுகள் தயாராகிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னவா இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ வெஸ்டர்ன் மீடியாக்கள் பலரும் எழுதக்கூடிய விவகாரம் அப்படிங்கிறது. கடலுக்கடியே போகக்கூடிய இன்டர்நெட் கேபிள்ஸை ரஷ்யா டார்கெட் பண்ணுறக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இதைத்தான் நேட்டோவோட சீஃபுமே வெளிப்படையாகவே தெரிவிச்சிருக்காரு. இப்போ இதுதான் ரஷ்யாவோட அடுத்த டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு இப்போ எல்லாராலும், அதாவது மீடியாக்களால் கோட் பண்ணப்பட்டு பேசப்படுது. பெரிய அளவில் ரஷ்யாவோட அடுத்த டார்கெட் இல்லை ரஷ்யாவோட அடுத்த ஆர்மி மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறது யார் அப்படின்னா பிரிட்டனோட உளவுத்துறை தான். ஆனால் உள்நாட்டில் கடுமையான சிக்கல் இருக்கிறனால இந்த பக்கமே பிரிட்டன் இப்போ வரதே இல்லை. அதனால் இந்த விவகாரம் நம்பகத்தன்மை அப்படிங்கிறது அமெரிக்கா உளவுத்துறை ரிலீஸ் பண்ணாலும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். உக்ரைனோட உளவுத்துறை ரிலீஸ் பண்ணாலும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அதனால் வெளிப்படையாக எல்லா மீடியாக்கள்லையும் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. மீடியாக்களில் எழுதுறதுக்கு உண்மையும் இருக்கக்கூடும். காரணம், நார்த் ஸ்ட்ரீம் 1 இப்படி ஒரு வெடி விபத்து நடக்குமா அப்படின்னு கேட்டால் யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காரணம்,
அது ரஷ்யாவுக்கும் பாதிப்பு, ஜெர்மனுக்கும் பாதிப்பு. ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த போர் நின்னாலும் அதுக்கப்புறம் இந்த பைப்லைன் கேள்விக்குறி ஆயிரும் அப்படிங்கிறதான். ஆனால் இந்த ரெண்டு நாட்டையும் தாண்டி வேறு உளவுத்துறைகள் செய்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இப்போ இந்த ஒரு அட்டம்ப்டை ரஷ்யா பதிலுக்கு செய்கிறக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. இல்லை ரஷ்யா மேலே பழியை போட்டு வேறு ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை கெடுக்க வேறு யாரும் களத்தில் இறங்கியும் செய்யலாம். இதுவரையும் ரொம்ப ஸ்மூத்தாக டெக்னிக்கல் ஃபால்ட்டை தவிர அந்த ஒரு லைனில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தான் உலகம் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அதுலேயும் ஒரு கேள்விக்குறி ஆகிப்போச்சு. வரும் நாட்களில் இன்டர்நெட் முடங்குமா அப்படின்னு கேட்டால், துறை சார்ந்த நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இது ப்ரைவேட் ஏஜென்சியால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. பல வழிகளையும் யோசித்து அவங்க இதிலேருந்து ஷிஃப்ட் ஆகி சில மணி நேரங்கள்லே சர்வீஸை திருப்பி கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படியோ கடலுக்கடியில் இப்போ மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்துருச்சு. கடலுக்கடியில் ரொம்ப ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா பைப்லைனும் இப்போ டார்கெட்டுக்குள்ளே வந்திருக்கு. வரும் நாட்கள் இந்த யுத்தத்தில் பங்கேற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை ஆதரிக்க நாடுகளாக இருந்தாலும் சரி, இல்லை வேடிக்கை பார்க்குற நாடுகளாக இருந்தாலும் சரி, இவர்கள் செய்யக்கூடிய விவகாரம் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே பெரும் பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்படுது.